ஒரு சூப்பர் டேஸ்டான சோம்பேறி மட்டன் குழம்பு இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சு நல்ல சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்க எத்தனை தட்டு சாப்பாடு காலியாகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மட்டன் நல்ல ஜூசியா உப்பு காரம் மசாலா ஏறி சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் சோ இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் எப்போதுமே கிரேவி குழம்பு எல்லாம் செய்யறதுக்கு சதக்கரியா இருக்கிறத விட இந்த மாதிரி எலும்பு கரியா வாங்கிக்கோங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் இது கூட மீடியம் சைஸ்ல மூணு வெங்காயம் நல்லா மெல்லிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா மெல்லிசா கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் கூடவே அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் வந்து உடச்ச விடாம அப்படியே தான் சேர்த்துருக்கேன் அதனால தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் இது கூடவே கைப்பிடி கருவேப்பில கொஞ்சமா புதினா கொஞ்சமா மல்லி சேர்த்துக்கோங்க இதை வந்து நீங்க நல்ல பொடியா கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசஞ்சு விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசஞ்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மசாலா இந்த கறியோட நல்லா சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் போல இதை நம்ம அப்படியே ஊற விட போறோம் அரை மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட நீங்க வச்சிடலாம் இந்த மாதிரி செய்யும் போது இந்த உப்பு காரம் மசாலா எல்லாமே கறியோடு நல்லா சேர்ந்து வரும் சாப்பிடும் போது உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க இப்ப இது கூட மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பெசஞ்சு விட்டு ஒரு அரை மணி நேரம் போல ஊற விட்டோம் இல்லையா அந்த கறியை இது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீல வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விடுங்க இல்லைன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும் சோ இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல வதக்கும் போது இந்த மாதிரி நல்ல நிறம் மாதிரி வரும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக ஃபுல்லாகவே நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தண்ணி தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க தேங்காய் அரைச்சி அப்படியே சேர்க்க கூடாது தேங்காய் அரைச்சு பாலா எடுத்து வடிகட்டி தான் சேர்க்கணும் அப்படி தான் நல்லா இருக்கும் இப்ப இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு இது ஒரு ஏழுல இருந்து எட்டு விசில் போல விட்டுக்கோங்க எப்போதுமே மட்டன் வேக வைக்கும் போது ஹைல வச்சு விசில் விட கூடாது மிதமான தீல வச்சு ஏழு எட்டு விசில் விட்டுக்கோங்க அப்பதான் கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும் இப்ப ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாக்கலாம் அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா செவ்வசவனு தள தளன்னு சூப்பரா ரெடியாகி வந்திருக்கு ஏழு எட்டு விசில்லையே கறியுமே நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு வேளை உங்களுக்கு கறி வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு விசில் கூட நீங்கள் மூடி போட்டுட்டு விட்டுக்கோங்க இந்த மட்டன் குழம்பு ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைக்கெலாம் செம்மையாக இருக்கும் ஸோ டிஃபனோட சாப்பிட்றதுக்கும் சரி ரைஸோட சாப்பிட்றதுக்கும் சரி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து பொறுமையாக வதக்கி செய்கிறத விட எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிம்பிளாக தாளித்து செய்யக்கூடிய இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் இதுக்கு வந்து சோமேரி மட்டன் குழம்புன்னு பேர் வச்சிருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி விதைச்சதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் பா பாய்